ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி வழிகாட்டி. இன்னைக்கு வீடியோவில் காபர்டினோ பால்கேரியன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ், இங்கே அவைலபிளாக இருக்க கோர்சஸ் அண்ட் அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இந்த காலேஜ் வந்து எந்த ரேங்கிங்கில் இருக்குது அண்ட் இங்கே படித்தா இருக்க அட்வான்டேஜஸ் என்னென்ன அண்ட் அவைலபிளாக இருக்க ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு இந்த காலேஜ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த காலேஜினுடைய சில பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1957 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்பவே ஃபேமஸான காலேஜும் கூட. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இது ரெகக்னைஸ் பண்ணப்பட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா என்எம்சி ஆலையும் அண்ட் டபிள்யூஹெச்ஓ ஆலையும் அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜ் தான். ஸோ இந்த காலேஜ் நீங்கள் எந்த ஒரு வரிசுமே இல்லாமல் எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லாமல் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ மெடிக்கல் எம்பிபிஎஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லலாம், அஃபோர்டபுளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில். ஸோ இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அண்ட் ஓவரால் வந்து அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் ஆச்சு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நீட்டில் நீங்கள் பாஸ் ஆச்சு ஆயிருக்கணும். அண்ட் இங்கே வந்து இப்போ கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யானாலும் உங்களுக்கு எம்பிபிஎஸ்க்கு ஓவரால் 6 வரும் டியூரேஷன். நெக்ஸ்ட் வந்து IELTS இல்லைனா TOEFL இது மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் ஆயிருக்கணுமா அப்போ தான் வந்து சீட்ஸ் கிடைக்குமா அப்படின்னா இது வந்து ரெக்வயர்ட் கிடையாது, இது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வரல. நெக்ஸ்ட் வந்து இங்கே மீடியம் ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கும், ரஷ்யா அப்படிங்கிறனால அந்த லாங்குவேஜ் தானா அப்படின்னா கிடையாது, இங்கிலீஷ் மீடியமில் தான் வந்து இங்கே உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க லெசன்ஸ் எல்லாமே. இப்போ டோட்டல் பேக்கேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவரால் வந்து உங்களுக்கு 6 16 lakh அரௌண்ட் வந்து வரும். இது வந்து ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட காலேஜா, அஃபிலியேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஆஃப் தி ரஷ்யன் ஃபெடரேஷன், என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட காலேஜ் அண்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் யுனெஸ்கோ. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் கமிஷன் ஃபார் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ். ஸோ இதனால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட காலேஜ் தான் அண்ட் அப்ரூவ் பண்ணப்பட்டது தான். ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு மெடிசனுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ரேங்கிங் வைஸ் வந்து இப்படி எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியாக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த இயருக்கான ரேங்கிங் வைஸ் வந்து வேர்ல்டு லெவல் பார்த்தோம் அப்படின்னா இது 3352nd ரேங்கிங்கில் இருக்குது. இதுவே யூரோப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா 1020th ரேங்கிங்கில் இருக்குது அண்ட் ரஷ்யா லெவலில் அப்படின்னு பார்த்தோம்னா 82nd ரேங்கிங் அண்ட் நால்சிக் இந்த ஒரு ஏரியா, குறிப்பிட்ட ஒரு ஏரியா ரஷ்யாவில் இந்த ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்பர் 1 ஸ்டேட் யூனிவர்சிட்டியாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த யூனிவர்சிட்டிக்கான ரேங்கிங் வேர்ல்டு லெவலாக இருக்கட்டும் இல்லை யூரோப்பியா வைஸ் ரஷ்யா அண்ட் அதுக்குள்ள ஸ்டேட் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலும் இதுதான் அதனுடைய ரேங்கிங். இப்போ வந்து இந்த காலேஜில் படிக்கிறதுக்கான அட்வான்டேஜஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் மெடிசன் வந்து இதை விட பெஸ்ட் காலேஜ் அப்படின்னா அஃபோர்டபுளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லையும் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்போஷர் இருக்க காலேஜில் நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் ஆஃபர் பண்ணுற ஒரு கண்ட்ரி அப்படின்னா இங்கே வந்து இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து வேரியஸான ரெகக்னிஷன்ஸ் இருக்குது இந்த காலேஜ்க்கு, அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜும் கூட அப்படிங்கிறனால இங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறனால இது ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து வேரியஸான இந்தியன்ஸ் வந்து இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் வந்து 15,000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன்ஸ் வந்து இங்கே படிச்சிருக்காங்க. ஸோ லாட்ஜிங் வைஸ் உங்களுக்கு ஹாஸ்டல் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும், எல்லாமே ஃபர்னிஷஸ், ஸ்டூடெண்ட்ஸ் நீட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது, இங்கே எந்த ஒரு டொனேஷனும் கேபிடேஷன் ஃபீயுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அதுவே இங்கே ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே இந்த காலேஜில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ரூமுக்கு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கலாம் அண்ட் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறனால அங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும், ஃபுட் வந்து அதுவும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போனால் ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் வைஸும் வந்து அங்கே மெஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அது பட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குவாலிட்டியுமே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், நார்த் சைட் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாய்ஸ் வந்து அவங்க பிக் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டி இருக்குமா, கேர்ள்ஸ் அங்கே போய் படிக்கலாமா அப்படின்னா உங்களுக்கு வந்து 24 hours வந்து சர்வைலன்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து கேர்ள்ஸ்க்கும் இது வந்து சேஃபஸ்ட் காலேஜ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாண்ட்ரி அவைலபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அங்கேயே ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பாய்ஸ்க்கு, அண்ட் இன்டர்நெட் ஆக்சஸும் இருக்குது. 24 hours வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் ரூமில் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கேயே வந்து பிளாங்கெட்ஸ், பெட்டிங், கபோர்ட், டேபிள் எல்லாமே இங்கேருந்தே வந்து உங்களுக்கு எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட், லிவிங் காஸ்ட் தான். ஸோ இங்கே வந்து இந்த சிட்டியில் உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளான லிவிங் காஸ்ட் இருக்கும். ஸோ வைல்ட் வைட் நம்ம வந்து வேறு எந்த கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படினாலும், ஃபிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், எங்கே நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் இங்கே வந்து உங்களுக்கு லிவிங் காஸ்ட் வந்து ஒரு அளவுக்கு உங்களுக்கு அஃபோர்டபுளாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் கிளாஸ் ரூம்ஸ் வைஸ் பார்க்கலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இப்போ டீட்டெயிலாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ரூம் வைஸ் காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 76 எக்யூப்டு கிளாஸ் ரூம்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ரீடிங் ரூம்ஸ் இருக்கும், லாங்குவேஜ் லேப்ஸ் இருக்குது, அண்ட் இங்கே கேம்பஸ்க்குள்ளே கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அண்ட் டீச்சிங் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே வந்து எடுகாம் கிளாஸஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து காலேஜ் வைஸும் வந்து சேஃப்டி எல்லாமே என்ஷோர் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கும் இங்கே அவைலபிலிட்டி இருக்குது, இம்பார்ட்டன்ஸும் தராங்க. நிறைய ப்ராக்டிக்கல் லெபரட்டரிஸ் அங்கே வந்து உங்களுக்கு மிஷினரிஸ் எல்லாமே அப்டேட்டடாக இருக்கும், கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்குது, அண்ட் இங்கே உங்களுக்கு கேம்பஸ்லேயும் ஜிம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபெசிலிட்டிஸ் வைஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு இங்கே பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அண்ட் நம்ம சேனலில் நிறையா வேரியஸான கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், நிறையா மெடிக்கல் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும், இல்லை வேறு ஏதாச்சும் மெடிக்கல் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், அட்மிஷன் கைடன்ஸ் வேணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும். இந்த காலேஜ்னு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடுல இருக்க வேறு எந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், காலேஜில் ஜாயின் பண்ணணும், அதுக்கு கைடன்ஸ் வேணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.